இயக்குனர் வெங்கட் பிரபுடைய தம்பி பிரேம்ஜி அமரன். பிரேம்ஜி அமரனோட வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் தான் மாங்கா. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே சமீபத்தில் வெளியாச்சு. அதனுடைய இரண்டாவது ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம பிரேம்ஜி அமரன் அவருடைய வலைதளத்தில் இட்டிருக்காரு. அதை நிறைய பேர், நிறைய ரசிகர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த செலிபிரிட்டியும் இது வரைக்கும் ட்வீட் பண்ணாத இருந்த நிலைமையில் நம்ம சிம்பு வந்து இந்த பதிவை ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு பதில் சொல்கிற விதத்தில் பிரேம்ஜி அமரன் ரொம்ப கிரேட், நீங்க தலைவா, நீங்க ஸ்டார் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு நம்ம சிம்பு என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரேம்ஜி என்னுடைய அன்பும் ஆதரவும் உனக்கு எப்பவுமே இருக்கும். இங்க நிறைய பேர் நம்மளை தட்டி விடுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க, தட்டி கொடுக்க சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அதனால எப்பவும் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு சிம்புடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ரசிகர்களாகிய நாங்க உங்களை என்னைக்குமே தட்டி விட மாட்டோம், தூக்கி மட்டும்தான் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்புவோட தம்பி குரலரசன் இசையமைப்பாளரா அறிமுகமான திரைப்படம் தான் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியாக போற இது நம்மால். இதுல சிம்பு நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் ஏன் இவ்வளவு தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள் வெளியாச்சு. அதுல குரல் அரசனை தாக்கியும் சில கருத்துக்கள் வெளியாச்சு. படத்துடைய பாடல்கள் வந்து ரொம்ப தாமதமா தராரு, அதனாலதான் ரிலீஸ் வந்து தாமதமாக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இது எப்படியோ குரல் அரசனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு, யாராலையும் இந்த படத்துடைய பாடல்களோட வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த மாதிரியான வதந்திகளை, இந்த மாதிரியான சீப்பான விளம்பரங்களை யார் கொடுத்துட்டு வர்றதுன்னு தெரியும். கர்மா என்னைக்குமே வந்து பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோகி குமார் நீங்க சொன்ன மாதிரி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். சார் பிளே பண்ணதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அது. அண்ட் அது அதை வந்து இன்கார்பரேட் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தது படத்துல. அண்ட் இருந்தப்போ ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் த சான்ஸ். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் லைக் மை லக்கி சாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹி வாஸ் தேர், செகண்ட் ஃபிலிம் அந்த சான்ஸ் இருந்தப்போ ஐ சார் ஐ ஆஸ்க் ஹிம். அண்ட் அட் தட் பாயிண்ட் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் டூ ஃபிலிம்ஸ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் அட் த சேம் டைம். அண்ட் no time to shoot at all.